ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெடிசன். என் பேர் பிரவீன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்டி கோஸோடைய HCT 29 ஹெமராய்ட்ஸ் அப்படிங்கிற டேப்லெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேப்லெட்டோடைய மெயினான யூஸ் எல்லாம் நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் டோசேஜ், இதை நம்ம யார் ப்ரொடியூஸ் பண்ணித்தரா, என்ன சைஸில் கிடைக்கிது, என்ன பேக் சைஸுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாங்க இதோடைய யூஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா, நமக்கு பைல்ஸ், மலச்சிக்கல், சம்டைம்ஸ் இந்த டேப்லெட் வந்து பிளட் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க, அல்லது முதுகு வலி அதாவது பேக் பெயின் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த HCT 29 ஹேமரைட்ஸுங்க டேப்லெட்டை வந்து நமக்கு தருவாங்க. இதோடைய டோசேஜ் பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு பைல்ஸ் என்ன ஸ்டேஜில் இருக்கும்னு தெரியாது, அதுக்கேற்ற மாதிரியும் மாறும். அதே போல் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உங்களுடைய ஏஜு, வெயிட்டு இதெல்லாம் பொறுத்து தான் டோசேஜ் அளவு வந்து மாறும். ஸோ அதனால் காமனாக ஒரு டோசேஜ் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு பைல்ஸ், பேக் பெயின் இருக்குது, நான் போய் மெடிக்கலில் வாங்கி இந்த டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்னுலாம் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு டாக்டரை ப்ரிஸ்கிரைப் போயிட்டு அவங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொன்னீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக தருவாங்க. இது நீங்களாக போய் மெடிக்கலில் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. ஒரு நல்ல டாக்டரை கன்சிடர் பண்ணுறதுங்கிறது தான் அட்வைஸபிள். இதோடைய பேக் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா, 30 கிராம் இருக்க ஒரு பேக்காகவும், இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 450 கிராம் இருக்க பேக்காகவும் நமக்கு கிடைக்குதுங்க. இது நமக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணித்தராங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ்டி கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணித்தராங்க. இதே போல் ட்ரக் இன்ஃபர்மேஷன் நம்ம தமிழ் மொழியான தாய்மொழியை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, எங்களுடைய தமிழ் மெடிசனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடயே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பிரவீன். Every single day.